வெல்கம் டு ஜாரஸ் ஹோம் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது சௌசௌ பக்கோடா. டிஷ்ஷுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். சௌசௌ திருவுனது 1 கப், வெங்காயம் நீளமா நறுக்குனது 1, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, கடலை மாவு 1/2 கப், அரிசி மாவு 1/4 கப், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், உப்பு, பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ ஃபர்ஸ்ட் ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். சூடாகிறதுக்குள்ளே பகோடா மாவு கலந்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் திருவுன சௌசௌ, நீளமாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு நுணுக்கினது, திருவுனை இஞ்சி, கடலை மாவு, அரிசி மாவு 1/4 கப், உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சௌசௌ காயிலிருந்தே தண்ணி விடும். தண்ணி சேர்க்காமல் கலந்துக்கலாம். கலந்த உடனேயே ஆயிலில் ஃப்ரை பண்ணி பகோடா போட்டுடணும். நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா சௌசௌ காயிலிருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இது கரெக்டான பக்குவத்துக்கு இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா கடலை மாவு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து பகோடா மாதிரி போட்டுக்கலாம். சௌசௌ காய்க்கு பதிலாக முள்ளங்கி, கோஸ், பீட்ரூட் இல்லைனா எல்லா வெஜிடபிளும் சேர்த்து கூட இந்த மாதிரி பகோடா போடலாம். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும். ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் ரெண்டு பேட்சாக போடும்போது சௌசௌலேருந்து தண்ணி விட்டுடும். அப்போ வந்து கூட கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து பண்ணிக்கோங்க. சௌசௌ பக்கோடான்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். நார்மல் ஆனியன் பகோடா விட சௌசௌ பக்கோடா நல்லாயிருக்கும். நல்ல டீயோடு சாப்பிடும்போது பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும். நல்ல கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நான் மீதி இருக்க பகோடா மாவுலையும் அதே மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். நம்மளோட கிறிஸ்பியான சௌசௌ பகோடா ரெடி. உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், மேலே கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு பார்த்து கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சாரஸ் ஹோம் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.